நல்ல முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் கீழ் இயங்குகின்ற இந்த காவல்துறையிலே நல்ல நேர்மையான அதிகாரிகளை நியமனம் பண்ணி அதை சட்டம் ஒழுங்கை அதை கட்டுப்படுத்த வேண்டும், சீர் செய்ய வேண்டும். இல்லையே வேறு விதமாக போகிவிடும். ஏன் நான் சொல்றேன்னா, இது நான் அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளா கேட்கிறேன். நான் இல்ல உங்களால முடியலன்னா சொல்லுங்க. என் தம்பிங்க இருக்கிறாங்க, என் தம்பி கிட்ட சொன்ன வேற விதமா போ. ஆனா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் ஒவ்வொரு முறையும் அறிவுரை, என் தம்பிகளுக்கு அறிவுரை சொல்கிறதெல்லாம் என் மேல ஒரு குற்றம் கூட வரக்கூடாது, ஒரு வழக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நீங்க ஏதோ ஒரு சரி பரவாயில்லன்னு எடுத்துக்க கூடாது, எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் பாக்குறது என்ன, தமிழ்நாடு நல்ல வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஹாலிஸ்டிக் குரோத், அமைதியா இருந்தா வளர்ச்சி வரும். அந்த நோக்கத்துலதான் என் தம்பிகளையும் என்னுடைய தங்கைகளையும் நான் வழி நடத்தி வருகின்றேன். ஒரு நிமிஷம் ஆகும் என்னால போடுறா கண் சொல்லக்கூட வேண்டாம், கண் அசைச்சா போதும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன், அப்படி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஒரு கோப உணர்வு இருக்கு. அங்கங்கே பாத்தீங்கன்னா இங்க செஞ்சுட்டாங்க, அங்க பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நம்மள குறி பண்றாங்க, குறி வச்சுட்டு இருக்கிறாங்க, அப்படி எல்லாம் ஒரு இருக்கு, உணர்வு இருக்கு, அந்த கோபம் இருக்கு. அந்த கோபம் வெடிப்பதற்கு முன்பாக காவல்துறை நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், இதை கட்டுப்படுத்துங்கள். இல்லைன்னா அப்புறம் நான் சொன்னாலே என் தம்பி கேட்குமா. இதெல்லாம் நாம் சட்டத்தை மதிக்கின்றவர்கள். அந்த வகையில தான் என்னுடைய தம்பிகளையும் என்னுடைய தங்கைகளையும் நான் வழி நடத்தி வருகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழித்து திட்டமிட்ட குற்றங்களுக்கு புதிதாக ஒரு சட்டத்தை வருகின்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வர வேண்டும், இல்ல ஆர்டினன்ஸ் போட்டுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.